ராதே கிருஷ்ணா. மகோன்னதமான அனசுயா தேவி தபஸ் பண்ண அழகான ஒரு ஸ்தலம். இந்த கிராமத்துக்கு பேரே அனசுயா தேவி தான். மாதா அனசுயா தேவி தபஸ் பண்ண இடம், அத்ரி மகரிஷியோட அவள் வாழ்ந்த இடம். மும்மூர்த்திகள் மூணு பேரும் அனசுயா தேவியினுடைய பதிவிரதா தர்மத்தை பரிசோதனை மன்றத்துக்காக ஒரு சாதுக்கள் மூன்று பேர் சாதுக்கள் வேஷத்துல வந்து அனசுயா தேவி இடத்துல பசிக்கிறது அன்னம் வேணும் கேட்க, அவளும் எல்லா சாப்பாடெல்லாம் தயார் பண்ண பிறகு அந்த மூன்று சாதுக்களும் எங்களுக்கு ஒரு விரதம் உண்டு, எங்களுக்கு அன்னம் போடுறவா நிர்வாணமா தான், வஸ்திரம் இல்லாம தான் எங்களுக்கு அன்னம் போடணும்னு சொல்ல, அனசுயா தேவி பார்த்தா இவா வந்திருக்கிறது மூணு பேரும் மும்மூர்த்திகள் அப்படின்னு அவளுக்கு தெரியறது. அப்ப அவள் உடனேயே கமண்டல சலத்தை எடுத்து அவ மூணு பேர் மேல தெளிக்க, அவ மூணு பேருமே குழந்தையா மாறிடுறா. குழந்தைகளை அவளை அழகா தன் மடியில வச்சுண்டு பால் ஊட்டிடுறா. அம்மா தானே, அப்ப நிர்வாணமா இருக்கலாமே, குழந்தைக்கு ஒன்னும் காம சம்பந்தம் கிடையாது. அப்படி மும்மூர்த்திகளை அனசுயா தேவி குழந்தைகளா மாத்தி தன் திருமார்பில பால் குடிக்க வச்ச ஒரு அழகான ஒரு ஸ்தலம் இது. தெய்வங்களையும் குழந்தைகளாக தன்னுடைய தப்போ பலத்தினால மாற்ற முடியும் அப்படின்னு நிரூபணம் பண்ண மகா பதிவிரதை அனசுயா தேவியுடைய தபோ பூமி இது. ராதே கிருஷ்ணா.